Hello students, I am Peichiman from ரபரண Engineering College. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு ஈஸியான க்வெஸ்சன் பார்க்க போறோம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, Na plus அயனி மற்றும் Cl minus அயனிகளின் அயனி ஆரங்கள் முறையே 95 பிகோமீட்டர் மற்றும் 181 பிகோமீட்டர் எனில் Na plus அயனியின் அணைவு எண். Okay, in English, the radius of Na plus ion is 95 picometer and Cl minus ion is 181 picometer. The coordination number of Na plus is, okay, so என்ன கொடுத்திருக்காங்க? Sodium உடை radius கொடுத்திருக்காங்க, அப்புறம் chloride ion உடை radius கொடுத்திருக்காங்க. Coordination number கேட்டிருக்காங்க, இதுக்கு Na plus கேட்டிருக்காங்க. Okay, இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, radius ratio வச்சு கால்குலேட் பண்ண போறோம். So, radius ratio கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, first formula என்னது? Radius of cation by radius of anion. Okay, so cation by anion puttaachu. Cation ku vandu enadhu 95 kuduthirukanga. Appo thana Na plus appadina 95 picometer divided by anion ku evlo 181 picometer. So idu rendai cancel panninga appadina appo nammalku RC Na plus by Cl minus potom appadina enna value kidaikum? 0.5248 kidaiki. Idu vandu edukkulladhu சோடியம் குளோரைடு என்ஏசிஎல்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரேடியஸ் ரேஷியோ வச்சு இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 0.5248 சொல்லியிருக்காங்க அப்படிதானே. அப்போ இதில் பாருங்க, 0.5248 அப்படின்னா இது இந்த ரேஞ்சுக்குள்ள தானே வருது. 0.414க்கும் 0.732க்கும் இடையில தான் 0.5248 வந்து வரும். இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு இன்பிட்வீன்ல தான் வரப்போகுது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? சிக்ஸாக இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டாஹெட்ரலாக இருக்கலாம். அப்ப இங்க இப்ப கோஆர்டினேஷன் நம்பர் என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி, கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.